தமிழோடு இந்த இயற்கையோடு வாழும் அனைவருக்கும் வணக்கம். இந்திய தரைப்படைக்கு வாகனம் சார்ந்த ட்ரோன் ஜாமர் வாங்கப்பட இருக்கு. இதை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். இதற்கடுத்ததாக மேற்கத்திய நாடுகள் சேர்ந்து உக்ரைனுக்கு பீரங்கி வழங்குவதற்கு இப்போ ஒருபுறம் ரஷ்யா சைடிலிருந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி பார்த்துடலாம். இதற்கடுத்ததாக இந்திய தரைப்படைக்கு அடுத்த ஆண்டு 6 அப்பாச்சி ஹெலிகாப்டர் வாங்கப்பட இருக்கு. இதை பற்றி பார்த்துடலாம். கடைசியாக அமெரிக்காவில் அடுத்தடுத்து துப்பாக்கி சூடு அரங்கேறி வருவதாக காணப்படுகிறது. என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோவை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். அதற்கு முன்னதாக புதிதாக வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க இன்று விரிவான காணொலிக்குள் சென்று ஒவ்வொரு செய்திகளாக நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியாக ட்ரோன் ஜாமர்கள் வாங்குவதற்காக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. அதன்படி நம்ம கவனித்து பார்த்தோம்னா, அதாவது இந்திய தரைப்படைக்கான வாகனத்தில் பொருத்தப்பட்டு இயக்கப்படக்கூடிய அளவிலான ட்ரோன் ஜாமர்கள் வாங்குவதற்காகத்தான் ரிக்வெஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எனப்படும் அறிக்கை ஒன்றை வெளியிடப்பட்டிருக்கின்றே. மெயினாக இது எதனால் வந்து இந்த ஒரு ட்ரோன் ஜாமர்கள், அதாவது வாகனத்தில் பொருத்தப்பட்டு இயக்கப்படக்கூடிய ட்ரோன் ஜாமர்கள் வாங்கப்பட இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம்னா, நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். பெரும்பாலும் இப்போ எல்லை பகுதியில் ட்ரோன்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பித்து விட்டது. பொதுவாக ட்ரோன்களை வந்து சாதாரணமாக எல்லை பகுதியில் பயங்கரவாதிகள் வந்து ஊடுருவி ட்ரோன்கள் மூலமாக பல சதி வேலைகளை அரங்கேற்றுவதற்கு பெரிய அளவிற்கு அவற்றை வந்து பயன்படுத்தி வந்துட்டு நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். அதனால் இனி வருங்காலங்களில் இந்த ட்ரோன்களுடைய ஆப்திக்கும் ட்ரோன்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடும் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. இதனால் வந்து வாகனத்தில் பொருத்தப்பட்டு இயக்கக்கூடிய அளவிலான ட்ரோன் ஜாமர்களை பெற்று அவற்றை பயன்படுத்துவதற்கு தற்போதைக்கு தரைப்படை சேர்ந்து அதிக அளவிற்கு ஆர்வம் காட்டப்பட்டு இப்போ அறிக்கை வெளியிடப்பட்டிருப்பதாக காணப்படுகிறது. மெயினாக இவற்றை வாங்கி பயன்படுத்தும் பட்சத்தில் பல அலைவரிசைகள் மூலமாக தனியாக இயங்கக்கூடிய ட்ரோனாக இருந்தாலும் சரி, இல்லை பல ட்ரோன்கள் ஒன்றாக இணைந்து கூட்டமாக செயல்படும் போதும் சரி, எல்லாத்தையுமே வந்து இந்த வாகனத்தில் இணைந்து பயன்படுத்தக்கூடிய ட்ரோன் ஜாமர்கள் மூலமாக செயலிழக்க வைக்க முடியும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. இதை வந்து பெரிய அளவிற்கு பயன்படுத்தும் பட்சத்தில் ட்ரோன்களை கட்டுப்பாடுகள் வைத்திருக்கலாம். அதே சமயம் வந்து கள நிலவரம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத இந்த ட்ரோன் ஜாமரை இயக்குவதன் மூலமாக தகவல் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு வந்து கூறப்படுகிறது. இவற்றுக்கு ஏற்ற வகையில் தான் வந்து தற்போதைக்கு வாகனங்களில் பொருத்தப்பட்டு இயங்கக்கூடிய ட்ரோன் ஜாமர்கள் வாங்குவதற்கு இந்திய தரைப்படை சேர்ந்து ஆர்வம் காட்டப்படுது. அடுத்ததாக மேற்கத்திய நாடுகள் சேர்ந்து உக்ரைனுக்கு தொடர்ச்சியாக ஆயுத உதவிகள் வழங்கி வந்துட்டு இருப்பது, பீரங்கிகள் வழங்கி வந்துட்டு இருப்பதற்கு தற்போதைக்கு ரஷ்யா சேர்ந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி நம்ம வந்து பார்த்தோம்னா, அதாவது இந்த பிரச்சனை அப்படின்றது இந்த வருஷத்தில் பெரிய அளவுக்கு மீண்டும் உருவெடுக்க ஆரம்பித்ததை நம்ம வந்து பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். இதில் எல்லாருமே வந்து இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்தில் எல்லாரும் பேசும் பொருளாக மாறியிருந்த ஒரு விஷயம், என்னப்பா இந்த பிரச்சனை ஒரு வருஷத்தை தொடர அளவுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து சென்று கொண்டிருக்கிறது, இந்த வருஷம் புது வருஷத்துலையாவது இந்த பிரச்சனை முடியும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் கூட வந்து அது நடக்காது போலயே, பிரச்சனை தொடர்ச்சியாக இப்படியே தான் வந்து நீடிக்கும் போலயே அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய ஒன்றாக மாறிஞ்சு. இதோட சேர்த்து மெயினாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒன்றாக மாறியிருந்ததுன்னா, இப்படியே இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக சென்று கொண்டே இருந்தால் எத்தனை நாளைக்கு தான் உக்ரைனுக்கு நட்பு நாடுகள் சேர்ந்து ஆயுத உதவிகள் அப்படின்றது வழங்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கும், ஒரு கட்டத்தில் வந்து வழங்க முடியாமல்தான் வந்து போகும். அப்போ இந்த வருஷம் வந்து புது வருஷம் வந்து பிறந்துருச்சு, இன்னமும் வந்து தொடர்ச்சியாக வந்து ஆயுத உதவிகள் உக்ரைனுக்கு வழங்கிட முடியுமா அப்படின்ற வந்து எல்லாரும் பல விதங்களில் வந்து கேள்வியில் எழுப்பி வந்த நிலையில், ஒருபுறம் ரஷ்யா கூட வந்து பிரச்சனையை முடிப்பதற்கு ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டுருச்சு, ஆனால் உக்ரைன்ஸ்லாம் அதை வந்து பெரிய அளவிற்கு ஆர்வம் காட்டி பேசப்படுற மாதிரி இது தெரியல, இதெல்லாம் என்னப்பா அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரும் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. பட் இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா, போன வருஷத்தை காட்டிலும் தற்போதைக்கு தான் பெரிய அளவிற்கு ஆயுத உதவிகளை மேற்கத்திய நாடுகள் சிலிருந்து வழங்குவதற்கு ஆர்வம் காட்டப்பட்டு ஒரு மாதிரி வந்து தெரிய வருகிறது நண்பர்கள். ஏன்னா அந்த அளவிற்கு வந்து தொடர்ச்சியாக ஆயுதங்கள் வழங்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதிலும் கூடுதலாக நம்ம வந்து கவனிச்சு பார்த்தோம்னா, உக்ரைனுக்கு தேவைப்படக்கூடிய ஆயுதங்கள், உக்ரைன் பெரிய அளவிற்கு எதிர்பார்க்கக்கூடிய ஆயுதங்கள், ஏன் உக்ரைன் கேட்கக்கூடிய ஆயுதங்களே வந்து மேற்கத்திய நாடுகள் சிலிருந்து வழங்கப்பட்டு வந்துட்டு மாதிரி வந்து காணப்படுது. இப்போ இது தொடர்பாக ரஷ்யா சிலிருந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வந்திருப்பது என்னன்னா, இப்படியே மேற்கத்திய நாடுகள் நீங்கள் தொடர்ச்சியாக உக்ரைனுக்கு ஆயுத உதவிகள் பீதிகள் போன்றவற்றை வந்து வழங்கிட்டே இருந்தீங்க, இதற்கான தண்டனையை வந்து உக்ரைன் மக்கள் தான் வந்து சந்திக்க கூடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது பொதுவாக ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மையமாக வச்சு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஆயுத உதவிகள் நீங்கள் வழங்கிட்டே இருந்தீங்கன்னா அங்கே தொடர்ச்சியாக மோதல் போக்கு பிரச்சனை அப்படின்றத வந்து உக்ரைன் மக்கள் சந்திக்க கூடும் அப்படின்றத தான் வந்து ஒரு குறிப்பிட்டு சுருக்கமாக வந்து சொல்லியிருக்க மாதிரி வந்து காணப்படுகிறது. ஏன்னா வந்து ஆயுதங்கள் மாறி மாறி வழங்கும் போது இந்த பிரச்சனை அப்படின்றது முற்றுப்புள்ளி வைப்பதற்கான ஒரு நடவடிக்கை நோக்கி நகராது, அடுத்தடுத்து வந்து ஆயுத ரீதியான பிரச்சனை அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து வளர்வதற்கான ஒரு விஷயமா தான் வந்து பார்க்கப்படும். அந்த வகையில் தான் தற்போதைக்கும் சென்று கொண்டிருக்க மாதிரி வந்து ரஷ்யா சைடுலேருந்து குறிப்பிட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயம் மற்றொரு பெருமை நம்ம வந்து கவனித்து பார்த்தோம்னா, ஜெர்மனி சைடுலேருந்து இப்போ பெரிய அளவிற்கு பீரங்கி வழங்குவதில்
ஒரு பெரிய யோசனை இருந்துகிட்டு இருப்பதாக காணப்படுகிறது. ஏன்னா வந்து உக்ரைன்ஸ்லேருந்து வந்து இந்த கரடுமுரடான பாதைகளிலும் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கக்கூடிய லியோபார்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பர்டிகுலர் பீரங்கி வந்து கேட்கப்படும் நிலையில் அதை தொடர்ச்சியாக பரிசீலனை செய்து வந்துட்டு இருப்பதாகவே பெரிய அளவிற்கு ஜெர்மனி யோசனையில் இருந்துட்டு இருப்பதாகவே வந்து காணப்படுகிறது. ஒரு புறம் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன்ஸிலிருந்தும் தொடர்ச்சியாக வழங்குவதற்கு வலியுறுத்திய சூழலிலும் கூட வந்து இன்னும் வந்து பரிசீலனை செய்து வருவதாகவே வந்து காணப்படுகிறது. இதனால் வந்து ரஷ்யா சென்று சொல்லப்பட்டிருப்பது இப்போ நேட்டோ நாடுகளிடையே வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு குழப்பம்தான் வந்து சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு வந்து ரஷ்யா சென்று இதை பற்றி வந்து குறிப்பிட்டு கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக தரைப்படைக்காக அப்பாச்சி ஹெலிகாப்டர் வாங்கப்பட இருக்கு. இதை பற்றி நம்ம வந்து பார்த்தோம்னா அதாவது அடுத்த ஆண்டு 2024 வாக்கில் போயிங் AH-64E அப்படின்னு சொல்லப்படுற 6 தாக்குதல் அப்பாச்சி ஹெலிகாப்டர் வந்து வாங்கப்படுற நண்பர்களே. குறிப்பாக இவற்றை ஆர்மி ஏவியேஷன் கார்ப்ஸ் எனப்படும் வான் படை பிரிவுகளிலிருந்து இவற்றை வந்து இயக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. மெயினாக அது வந்து இந்திய விமானப்படையோட அப்பாச்சி ஹெலிகாப்டர்லேருந்து மாறுபட்ட வகையில் இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக இவற்றிற்கான வண்ணம் பூசும் பணியில் வந்து சில மாற்றம் ஏற்படுத்தப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன மாதிரி நேரத்தில் வண்ணம் பூசப்பட இருக்குது அப்படின்றத பார்த்தோம்னா பாலைவன மணல் நிறத்தில் வந்து இந்த 6 அப்பாச்சி ஹெலிகாப்டருக்கு வண்ணம் பூசப்பட இருப்பதாக தகவல் வெளியே இருக்கு. குறிப்பாக இந்த நிற வண்ணம் பூசப்பட இருப்பதை தகவல் வெளிவந்திருக்கிறதின் அடிப்படையாக வச்சு இது வந்து நிச்சயமாக வந்து பாகிஸ்தான் எல்லை அருகே தான் வந்து இவற்றை வந்து பெரிய அளவிற்கு பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் மற்றொருபுறமாக இந்த போயிங் AH-64E அப்பாச்சி தாக்குதல் ஹெலிகாப்டரை இயக்குவதற்காக இந்திய தரைப்படை சேர்ந்து 4 விமானிகள் பயிற்சி பெற்று வந்துகிட்டு இருக்காங்க. இதில் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா இந்திய தரைப்படை மற்றும் இந்திய விமானப்படைக்காக 39 அப்பாச்சி ஹெலிகாப்டர் வந்து வாங்கப்பட திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் அதாவது தற்போதைக்கு இந்திய விமானப்படைக்காக 22 அப்பாச்சி ஹெலிகாப்டர் வந்து வாங்கப்பட்டுள்ள நண்பர்களே, இனி வந்து இந்திய தரைப்படைக்காக 17 அப்பாச்சி ஹெலிகாப்டர் வந்து வாங்கப்பட உள்ளது. கடைசியாக அமெரிக்காவில் துப்பாக்கி சூடு அரங்கேறியிருக்கு. இதை மட்டும் பார்த்துட்டு வீடியோ நிறைவேச்சுக்கலாம். அதாவது அமெரிக்காவின் வடக்கு கலிபோர்னியா மாகாணத்தில் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றிருக்கு. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 9 வந்து உயிர்ந்திருக்காங்க. இதற்கு முன்பாக நம்ம வந்து பார்த்தோம்னா அதாவது நேற்று முன்தினம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் சீனாவின் புத்தாண்டு கொண்டாட்டத்தை கொண்டாடிய மக்களை குறிவைத்து 72 வயதுடைய முதியவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 11 வந்து உயிர்ந்திருந்தாங்க. இந்த சம்பவம் அங்கே வந்து பெரிய அளவிற்கு அதிர்வலையாக வந்து மாறிடுச்சு, பெரிய அளவிற்கு பரபரப்பை வந்து ஏற்படுத்திருந்துச்சு. இந்த சம்பவம் அரங்கேறிய அடுத்த சில தினங்களிலே மீண்டும் இந்த மாதிரி வந்து ஒரு துப்பாக்கி சம்பவம் அரங்கேறியதில் 9 வந்து உயிர்ந்தது பெரிய அளவிற்கு பரபரப்பை கிளப்பியுள்ளது. தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்த்தோம்னா அமெரிக்காவில் இது போன்ற துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் அரங்கேறக்கூடிய ஒன்றாக மாறி வந்துகிட்டு இருக்கு. இவற்றை கட்டுப்பாட்டுகளை கொண்டு வருவதற்கு அரசு சைடிலிருந்து பல விதங்களில் முயற்சி செய்யப்பட்டு வந்தாலும் கூட மற்றொருபுறமாக இது போன்ற செய்திகள் அடிக்கடி நம்ம கேள்விப்படக்கூடிய ஒன்றாக தான் வந்து மாறி வந்துகிட்டு நண்பர்களே. சரி, இதெல்லாம் பார்த்து இந்த வீடியோவின் நிறைவில் முடிவில் நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு வச்ச கேள்வி, ரஷ்யா உக்ரைனிடையே போயிட்டு இருக்க பிரச்சனையில் இப்போ ரஷ்யா சைடிலிருந்து ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஆயுதங்களை வழங்கிட்டே இருந்தீங்கன்னா அது உக்ரைனோட மக்கள் தான் வந்து பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஏன்னா வந்து தொடர்ச்சி இந்த மாதிரி வந்து ஆயுத ரீதியிலான தாக்குதல் அப்படின்றதை நோக்கி வந்து இருதரப்பும் நகர நகர பெரிய அளவிற்கு பிரச்சனை அப்படின்றது ஒரு பெரிய அளவிலான ஒரு தாக்குதல் பாதையை நோக்கி தான் வந்து நகர்ந்துகிட்டே இருக்கும். பிரச்சனையை வந்து முடிவதற்கான ஒரு பாதையை நோக்கி நகரவே நகராது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து வழங்க வழங்க பிரச்சனையை முடிப்பதற்கான ஒரு வழியாக இருக்காது. இது வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து பயணிப்பதற்கான ஒரு வழியாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து ரஷ்யாவிலிருந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. ரஷ்யாவுடைய இந்த ஒரு எச்சரிக்கையை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அதே சமயம் மேற்கத்திய நாடுகளிலிருந்து தொடர்ச்சியாக உக்ரைனுக்கு ஆயுத உதவிகள் வழங்கி வந்து இருக்கலாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட ஒப்பீனியனா உங்களோட கருத்துனா உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இது போன்ற ஏதாவது டாபிக் என்ன பேசணுன்னு வச்சா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க, நிச்சயம் நான் பேசுகிறேன். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்துருந்துக்கிட்டு மெயினாக வீடியோ பார்த்துருக்க நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, சேனலோட இணைப்பில் இருங்க. தினமும் பல்வேறு விதமான செய்திகளை ஒன்றாக சேர்த்து ஒரே வீடியோவில் நான் உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்த்துறேன். அதனால் நம்மளோட சேனல் வரக்கூடிய வீடியோவை மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பாருங்கள். பல்வேறு செய்திகள் உள்ளடங்கியிருக்கும். நாளைக்கு உங்களை ஒரு புது வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தன் ஐ அம் ஒன் ஆஃப் இன்ஃபர்மேட்டிவ் பாய். ஸ்டே சேஃப். ஜெய் ஹிந்த்.